பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர். சூஸ் ஹூ யூ வாண்ட் டு பி. கோவை மாநகராட்சி சாதாரண கூட்டத்தில் 333 தீர்மானங்கள் ஒரே நேரத்தில் நிறைவேற்றப்பட்டதை எதிர்த்த அதிமுக கவுன்சிலரிடம் திமுக கவுன்சிலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாநகராட்சி சாதாரண கூட்டம் துணை மேயர் வெட்டிச்செல்வன் தலைமையில் நடைபெற்றது. இதில் பங்கேற்க வந்த அதிமுக கவுன்சிலர்கள் 3 பேர் கூட்ட அரங்கின் வாசலில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தமிழக அரசு கொண்டு வந்துள்ள வீடு கட்டுவதற்கு ஆன்லைன் அப்ரூவல் பெறும் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் கூட்டம் நடைபெற்ற இடத்திற்கு வந்த அதிமுக கவுன்சிலர் பிரபாகரன் ஒரே நேரத்தில் 333 தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுவதாகவும் தீர்மானத்தை படிக்கக்கூட நேரம் ஒதுக்குவதில்லை என கூறினார். இதை கேட்டு கடுப்பான திமுக கவுன்சிலர்கள் அதிமுக கவுன்சிலர் பிரபாகரனுடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வாக்குவாதம் நடந்து கொண்டிருக்கும் போதே 333 தீர்மானங்களும் எவ்வித விவாதங்களும் இன்றி நிறைவேற்றப்பட்டதாக துணை மேயர் வெட்டிச்செல்வன் அறிவித்தார். இதனால் கூட்டத்தில் பரபரப்பான சூழல் ஏற்பட்ட நிலையில் ஆணையர் சிவகுரு பிரபாகரன் மற்றும் துணை மேயர் வெட்டிச்செல்வன் ஆகியோர் குறுக்கிட்டு தற்போதைக்கு அமைதியான முறையில் மன்ற கூட்டம் நடைபெற உதவ வேண்டும் எனவும் இது குறித்து பின்னர் விவாதிக்கலாம் எனவும் கேட்டுக்கொண்டதை அடுத்து அதிமுக கவுன்சிலர்கள் சமாதானம் அடைந்தனர். மாநகராட்சி கூட்டத்தில் அதிமுக கவுன்சிலர் மற்றும் திமுக கவுன்சிலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவத்தால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அதாவது தீவில் எல்லாம் விளம்பரம் பண்ணுவாங்க, உலக தொலைக்காட்சியில் முதல் வரலாற்றில் முதன் முறையாக சொல்கிற மாதிரி மாநகராட்சி வரலாற்றில் முதன் முறையாக 350 தீர்மானங்கள் அது ஓவர் நைட்டில் வருதுங்க. என்னையா கேட்குறக்கு ஆள் இல்லையா? பல கோடி ரூபாய் முன்னனுமை கொடுத்து வேலை செஞ்சுருக்காங்க. இதில் எத்தனை கோடி ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. அது விசாரித்த உடனே பார்த்து எல்லாம் போய் விசாரித்தா தான் தெரியும். அதாவது 350 சப்ஜெக்ட்டுங்க, 346 சப்ஜெக்ட்டுங்க வெடி கொடுக்குறாங்க. என்ன எதுக்கு அவசரம்? நாளைக்கு எது ஜென்ரல் எலெக்ஷன் வரப்போகுதா? அப்போ எல்லா சப்ஜெக்ட்டுமே முன்னனுமதி. அப்புறம் இந்த மாமன்றத்தில் என்ன எதுக்காக இந்த மாமன்றம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் எதுக்கீங்க? தண்டிச்சியாக ஒரு துணை மேயர் முடிவெடுத்து 340 சப்ஜெக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா யாருமே படிக்க முடியாது. அதாவது போன வாரம் 100 சப்ஜெக்ட் கொடுத்தாங்க, இப்போ 250 சப்ஜெக்ட் ஒரே நாளில் கொடுத்தா எப்படி படிக்க முடியும்? இங்கே இருக்கிற திமுக மாவட்ட உறுப்பினர் போய் யாராவது இங்கே பத்திரிகையாளர் கேளுங்க, யாராவது சப்ஜெக்ட் படித்தாங்களான்னு கேளுங்க. மாநகராட்சி கூட நிறையா பதவிகள் சேர்த்து அவங்க டெவலப்மெண்ட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம சேர்த்துணும். ஆனால் அப்படி இருக்க பட்சத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த திராவிட மாடல் வந்து அரசு வந்து பின்னது புதுசாக மாநிலத்துடைய இனத்த பகுதிகளுக்கு குடிநீர் கட்டணம் உயர்த்துறாங்க, அந்த சதவீதம் உயர்வு பண்ணுறாங்க. எந்த அடிப்படை விதத்தில் நாயது இனி அவங்களுக்கு எந்த விதமான அடிப்படை வசதியும் பண்ணி கொடுக்காம 23 தண்ணி கொடுக்குற பொய்யும் சொல்லி எல்லாம் ஒன்றுமே பண்ணி கொடுக்காம இப்போ குடிநீர் திட்டத்தை வந்து ஏழாடியில சேர்த்துட்டு வந்து எந்த விதத்தில் நாயம்? பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர். சூஸ் ஹூ யூ வாண்ட் டு பீ.